சின்ன மின் கோத்து தக்க தக்கத்துண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு விரால் ஒன்று மாட்டே இருந்துச்சு அந்த விரால் வந்து மேலே இழுத்து கஷ்டப்பட்டு வந்து கழட்டினேன் அது கழட்டும் போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து என் கையை வந்து கடிச்சு வச்சிருச்சு அதோடைய பல்ல நான் காட்டுவேன் பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு நீங்கள் அந்த இந்த மாதிரி விரால் பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷிங்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தூண்டியில் போட்டு வச்சுட்டு பக்கத்தில் மீன் மாட்டியிருக்கான்ட்டு போயிட்டு வந்து பார்த்தா ஏதோ ஒன்று பெருசாக மாட்டியிருந்தது ரொம்ப வேட்டாக வந்தது என்னன்ட்டு இழுத்து பார்த்தா ஆமைக்குட்டி ஒன்று மாட்டியிருந்துச்சு அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆமைக்குட்டியை வந்து கழட்டவே முடியலனால அது வந்து தலையை வந்து உள்ளே இழுத்துக்கிச்சு சரி அதனால் பார்த்தீங்கன்னா நான் தங்கு சோளம் மட்டும் கட் பண்ணி விட்டு அந்த ஹூக்கோடியாக வந்து ஆமையை விட்டுவிட்டேன் அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நீங்களே சொல்லுங்கள் அந்த டைமில் நான் பண்ணது சரியாக இல்லையான்ட்டு நம்ம அந்த ஹூக்கை எடுக்க போய்ட்டு ஆமைக்கு ஏதாவது ஆயிடுமோன்றதுனால தான் நான் அப்படியே வந்து விட்டுவிட்டேன் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிஷியங்களாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நான் தூண்டில போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மீன் ஜிலேபி ஒன்று மாட்டோம் நான் மேலே எழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து மிஸ் ஆகி மறுபடியும் வந்து தண்ணிக்குள்ளேயே வந்துடும் நான் அதை மாதிரி போய் பிடிக்கலான்ட்டு பார்ப்பேன் ஆனால் பிடிக்க முடியாது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அந்த மீன் பிடிச்ச பிறகு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன் எல்லாருமே வந்து மீன் பிடிக்க வந்துருந்தாங்க அவங்க கூட மீன் பிடிச்சிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு பெரிய மீன் பிடிச்சேன் அந்த பெரிய மீனை எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோ மீன் பிடிச்சன்றத வந்து போட்டிருப்பேன் அதில் வந்து வராத மட்டும் காட்டியிருக்க மாட்டேன் இந்த மாதிரி ஃபிஷிங் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ பிடிச்ச மீன் தான் நான் பிடிச்சதுலேயே வந்து பெரிய ஜிலேபி மீன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மொத்த மீனையும் வந்து கீழே கொட்டுவேன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான சைஸ் தான் எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போது ட்ராவலிங் அண்ட் ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் அப்புறம் இப்போ கொஞ்சம் நாளாக பார்த்திங்கன்னா ஃபிஷிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுகிட்ருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுறேங்க அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ்லாம் உடனே உடனே வரும்